அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கான் ஈரோடு சார்பாக ஞாயிற்றுக்கிழமை காலை சிறப்பு உபன்யாசத்துக்கு மறுபடியும் ஒரு முறை உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தலைப்பு வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. இஸ்கிரேஸ் சத்புஜ கௌர ஹரிதாஸ் பிரபுஜி பத்தி ரெகுலரா வரவங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை, புதுசா வரவங்களுக்காக அவரை பத்தி சில வார்த்தைகள். பிரபுஜி வந்து அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் ஈரோடு சென்டரோட மேலாளராக இருக்கார். 20 வருடங்களுக்கு மேலாக தீவிரமாக பக்தி பயிற்சி பண்ணிட்டு வர்றார். பக்தி சாஸ்திரி போன்ற வகுப்புகள்லாம் வந்து அவர் ரொம்ப திறம்பட நிறைய வகுப்புகள் எடுக்கிறார். அந்த பக்தி இலக்கியங்கள் வந்து பகவத்கீதை பாகவதத்தோட அந்த நுணுக்கங்கள் சூட்சமங்கள் எப்படி ரெகுலர் லைஃப்ல நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கிறதுல சொல்லித்தரதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் அவர். நிறைய பேர்த்தோட லைஃப் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கார். ஸோ அவர் இன்னைக்கு வந்து In is the only way out அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் தலைப்பு. நம்ம எல்லாத்துக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய பழக்கங்கள் எனக்கு மாற மாட்டேங்குது, அது மாதிரி ஒரு சூட்சமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து பிரபுஜியோட லெக்சர்லேருந்து நம்ம கற்றுக்க போறோம். உங்கள் அனைவரின் சார்பாக பிரபுஜியை நாங்கள் வந்து லெக்சர் கொடுக்கறதுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் ஃபார் த இன்ட்ரோடக்ஷன் பிரபுஜி. ஸோ நேரடி செஷனுக்கு போகலாம். ஹரே கிருஷ்ணா, ஸ்லைட் தெரியுதுங்களா? எஸ் பிரபுஜி. ஓகே, தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவம் நருத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயே. நஷ்டப்பிராயேஷபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னித்த டாபிக் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் என்னென்னா, இன் இஸ் த வே அவுட் அப்படின்னு என்ன நான் பேச போகிறேன். ஸோ பொதுவாக இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும் கனவும் கண்டிப்பாக ஒன்று இருக்கும், அது இல்லாமல் இருக்கவே முடியாது. அஃப்கோர்ஸ் சில வேதத்தில் வந்து ஈவன் மிருகத்துக்கூட கனவு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அஃப்கோர்ஸ் மிருகத்துக்கு கனவு வருதா இல்லையாங்கிறது நீங்கள் சயின்டிஃபிக்காக பேசுறது ரொம்ப கஷ்டம், பட் வேதத்தில் இருக்குன்னு அது இருக்குது, அவ்வளோதான். பட் மனிதர்கள் கண்டிப்பாக கனவு வரும், கனவு வராமல் இருக்காது, டெய்லி கனவு கூட வரும். ஸோ இதில் பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரு காமன் கனவு அப்படின்னா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற கனவு எல்லாத்துக்கும் இருக்கு. இது தப்பு ஒன்றும் கிடையாது, இந்த கனவு ஒன்றும் தப்பு கிடையாது. நான் சந்தோஷமா வாழணும், ஊர்ல எல்லாரும் சந்தோஷமா வாழணும், ஸோ இது ஒன்றும் தப்பு கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா ஒரு ஆத்மாவோட இயற்கையான குணம் சந்தோஷமா இருக்குது, அது ஆத்மாவோட இயற்கையான குணம், ஆர்டிஃபிஷியல் கிடையாது, இட்ஸ் அ நேச்சுரல். பட் சம்டைம்ஸ் ஆர் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல் இருக்கும். அப்போது என்னதான் பண்ணுறது அப்படின்னா, பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் ரிஷிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன் இஸ் த வே அவுட். இது வந்து நாங்களாக கண்டுபிடிச்ச ஒரு பதம் கிடையாது, பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் ரிஷிகள்லாம் சொல்லுவாங்க. அனைமா நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சந்தோஷம் எங்கேயும் கிடையாது, உனக்குள்ள தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, சந்தோஷங்கிறது உனக்குள்ள தான் இருக்குது, நீ வெளியே போய் தேடுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நிறைய பேருக்கு அது மீனிங்கும் புரியாது, அது என்ன சந்தோஷம் உள்ளே இருக்குது. ஸோ சொல்ல போனால் அதுதான் உண்மை, சந்தோஷங்கிறது உள்ளுக்குள்ள தான் இருக்கு. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த உலகத்தில் இப்போ நமக்கு வெளியில் நமக்கு என்ன இருக்கு அதுதான் மெயினாக தேடுறாங்க, சந்தோஷத்துலேருந்து வெளியில் தேடுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு, வீடு இருக்கா சந்தோஷமாக இருக்கலாம், கார் இருக்கா சந்தோஷமாக இருக்கலாம்,
புகழ் இருக்கா சந்தோஷமா இருக்கலாம். இப்போ உலகம் அப்படிதான் பார்க்குது, இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறான். மனுஷனும் அப்படிதான் தேடுறான், எனக்கு என்ன இருக்கு, வீடு இருக்கா, கார் இருக்கா, புகழ் இருக்கா, ஸ்டேட்டஸ் இருக்கா, ஆனா அது கண்டிப்பா சந்தோஷம் கொடுக்காது, கண்டிப்பா கொடுக்காது. உண்மையிலே வீடு காரு ஸ்டேட்டஸ் இது சந்தோஷம் கொடுக்கும்னா இந்த உலகத்துல நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, ஹவு டு யூ லிவ் வித் வாட் யூ ஹாவ் எக்ஸ்டர்னல்லி, இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது எனக்கு ஒரு பெரிய வீடு இருக்குன்னே வைங்க, ஒரு 100 கோடி ரூபாய்க்கு வீடு இருக்கு, பட் அந்த வீட்டுக்குள்ள நான் எப்படி வாழறேன் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வெறும் வீடு வச்சுக்கிட்டு என் சந்தோஷம் வந்துருமான வராது, பட் அந்த வீட்டுக்குள்ள நான் எப்படி வாழறேன் அதுதான் கவுண்ட்ஸ், தட் கவுண்ட்ஸ் அ லாட். ஹவு டு யூ லிவ் வித் வாட் யூ ஹாவ் எக்ஸ்டர்னல், எப்படி வாழ போறேன் இதெல்லாம் வச்சுக்கிட்டு. அப்போ அதுக்கு உண்மையிலேயே என்னன்னா பிரச்சனை உள்ளுக்குள்ளதான் ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஸோ ரிப்பேர் பண்றதெல்லாம் உள்ளதா இருக்கு, வெளியில எதுவும் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் பல தடவை பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருக்கலாம், வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னாலே வெளியில தான் எல்லாம் சரி பண்ண பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு நீ வீடு மாத்து சரியாயிடும்பாங்க, இல்லைன்னா வாஸ்து சரியில்லைம்பாங்க, பேரை மாத்தும்பாங்க, இல்லை கையிலையோ காலையோ அஞ்சு மோதிரம் போட்டு சுத்தும்பாங்க. இதெல்லாமே பார்த்தோம்னா வெளியில தான் சேஞ்ச் பண்ண பார்க்குறோம், வெளிப்புறம். ஆனா ரிஷிகளோ முனிவர்களோ ஆச்சாரியர்கள் சொல்றாங்கன்னா உள்ளதான் ரிப்பேர் பண்ணணும், உள்ளுக்குள்ளதான் ப்ராப்ளம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. அப்ப நம்ம ரிப்பேர் பண்றது உள்ளதான் ரிப்பேர் பண்ணணும், வெளியில ஒன்றும் பெருசாகவும் கிடையாது, அது சின்ன சின்னது. வெளியில வெளியிலலாம் சின்ன சின்ன ரிப்பேர் அது ஈஸியா பண்ணிட்டு பாரு, உள்ள பண்றது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் லைக் ஒரு கம்ப்யூட்டர், அதேமாதிரி எல்லாரும் கம்ப்யூட்டர் மொபைல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, அந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்கும், அது ரொம்ப முக்கியம். இப்படி கம்ப்யூட்டருக்கு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம், அது மாதிரி நமக்கும் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒன்று இருக்கு, நமக்கும் சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் கெட்டு போய் கிடக்குது இப்போ. அப்போ அந்த சாஃப்ட்வேர் கெட்டு போயிடுச்சுன்னா த மோஸ்ட் டேஞ்சரஸே அதுதான். வாழ்க்கையில மோஸ்ட் டேஞ்சர் எதுன்னா சாஃப்ட்வேர் கெட்டு போறது. எப்படி ஒரு மொபைல்ல சாஃப்ட்வேர் கெட்டு போயிடுச்சுன்னா மொபைல் எவ்வளோ அழகா இருந்தாலும் அது யூஸ்லெஸ் தான், அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ நம்மளோட சாஃப்ட்வேர் கெட்டு போயிருக்கு இப்பெல்லாம். அதே நம்மளோட சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து மைண்ட், இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஈகோ, இதுதான் நம்மளோட சாஃப்ட்வேர். மனசு, புத்தி, அகங்காரம் இது கெட்டு போயிடுச்சுன்னா அப்போ பல விதமான பிரச்சனைகள் நமக்கு வந்துடும். முக்கியமா 6 விதமான பிரச்சனைகள் அப்படிங்கூட சொல்லுவாங்க, அந்த 6 தான் இதுல எழுதியிருக்கேன். காம, குரோதா, லோபா, மோகா, மதா, மத்சரியா. இந்த சாஃப்ட்வேர் கெடுதுன்னா இந்த 6 இருக்குன்னு அர்த்தம், இந்த 6 இருக்கு. ஸோ காமானா சமஸ்கிருதத்துல காமா அப்படின்னா எந்த விதமான ஒரு ஆசை இருந்தாலும் காமானம், அதுதான் ஆக்சுவல் மீனிங் சமஸ்கிருதத்துல, அதுதான் மீனிங். காமான எனி ஆசை, மேபி அந்த ஆசை வந்து நியாயமில்லாத ஆசையா இருக்கலாம். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கங்க, நியாயமில்லாத ஆசை காமான்னு அர்த்தம். அப்படின்னா நியாயம் இருக்கு, நியாயமான ஆசைகள் ஒன்று இருக்கு. அதே மாதிரி கோபம், நியாயம் இல்லாத கோபம். அப்படின்னா தேவையிருக்கிற கோபம் ஒன்று இருக்கு, கோபத்துல நியாயமான கோபமெல்லாம் இருக்கு. அதே மாதிரி பேராசை, இது எல்லாமே சாஃப்ட்வேரை கெடுக்கும், இது எல்லாமே கெடுக்கும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் கோபமே வரக்கூடாதுன்னு ஒன்று கிடையாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வாழ்க்கையில கண்டிப்பா எப்பேற்பட்ட முனிவர்களுக்கு ரிஷிக்கும் கோபம் வரும், ஆனா அந்த கோபம் வந்து சாதாரணமான கோபம் கிடையாது, அது நியாயம் இருக்கிற கோபம். அது ஒண்ணும் தப்பு கிடையாது, வேதம் அதை ஒத்துக்குறது. லைக் ஹனுமான் கூட கோபப்பட்டிருக்காரு, ஹனுமான் வந்து கோபத்துல லங்கையை அழிக்கிறாரு, ஆனா அது நம்ம புகழ்
சுந்தரகாண்டத்தில் அது பெருசாக பேசுவாங்க, அது நியாயம் இருக்கக்கூடிய கோபம். ஸோ பட் இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறது காம குரோதா லோபா மோகா மத மாத்சரியா, இது ஆறுமே வந்து இந்த சாஃப்ட்வேரை கெடுத்துருது. மேட்னஸ் மதம் சொல்லியிருக்கேன், சில பேர் மதம் பிடிச்சி அலைவாங்க, ஓகே ஒரு பைத்தியமாட்ட பேசுவாங்க, வாழ்க்கையில் பைத்தியமாக நடந்துக்குவாங்க. ஒன்னொன்று இல்லூஷன் மோகா, இது ஒன்று ஒரு பெரிய விஷயம். என்னன்னா மனக்கற்பனை ஜாஸ்தி இருக்கும் வாழ்க்கையில், வாழ்க்கையில் மனக்கற்பனை வந்து அஃப்கோர்ஸ் இந்த உலகத்தில் எல்லாத்துலையும் இந்த மனக்கற்பனை இருக்கும், ஆனால் அது மோஸ்ட் டேஞ்சரஸ். அது ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு பெரிய வேலை வாங்கிட்டேன்னா இந்த கம்பெனியில் வேலை கிடைச்சிட்டா நான் சந்தோஷமாக இருக்கலாம், இந்த ஐடி கம்பெனியில் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா என் வாழ்க்கையே செட்டில் ஆயிரும், எல்லாமே சந்தோஷமாக இருக்கலாம். இது ஒரு மனக்கற்பனை ஆக்சுவலி ஸ்பீக்கிங், அதெல்லாம் உண்மை ஒன்றும் கிடையாது. இல்லை இந்த மாதிரி நபர் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், இது ஒரு மனக்கற்பனை, இதெல்லாம் மனக்கற்பனை தான். ஸோ இந்த மாதிரி பல கற்பனைகள் நமக்கெல்லாம் இருக்குது, ஒன்று ரெண்டு இல்லை, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டு மூணு தான் சொன்னேன், நிறையா இருக்கு. ஆ இல்லை சில பேர் நினைப்பாங்க இந்த வீடை விற்று அந்த அந்த வீட்டுக்கு போயிட்டோம்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும், அது ஒரு மனக்கற்பனை. ஸோ இந்த மாதிரி பல விதமான கற்பனைகள் எப்போ வரும்னா இந்த சாஃப்ட்வேர் கெட்டு போயிடுச்சுன்னா எல்லாமே வரும். அப்போ இந்த ஆறில் ரொம்ப டேஞ்சரஸ் என்னடானா மாத்சரியா பொறாமை, மற்றவங்களை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறது, அவங்களுக்கெல்லாம் இது நடக்குது எனக்கு நடக்க மாட்டேங்குது, சில பேர் புலம்புவாங்க, அவனுக்கெல்லாம் நடக்குதுப்பா நமக்கு ஒன்றும் நடக்கலை, இது பொறாமை, அவனுக்கும் சாஃப்ட்வேர் எல்லாம் கெட்டு போயிருக்கு. ஸோ இந்த சாஃப்ட்வேர் கெட்டு போயிடுச்சுன்னா அவன் அந்த நபர் வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் சந்தோஷங்கிறது பார்க்க முடியாது. இதில் ஒன்று ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கொடுத்துருக்காங்க, இது மணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்படின்னா ஒரு மனுஷன் ஒரு 100 வருஷம் வாழ்கிறான்னு வைங்க, பேச்சுக்கு சொல்கிறது அவர் கிட்டத்தட்ட ஒரு 50-60 வயசு வரைக்கும் சம்பாதிப்பான், சில பேர் இப்போல்லாம் 70 வயசு வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. அவன் சம்பாதிச்ச பணத்தில் 10-15% தான் அவன் யூஸ் பண்ணுவான், இது உண்மை. ஒரு மனிதன் வந்து 10-15% பணம் தான் அவன் யூஸ் பண்ணுவான், மிச்சம் கிட்டத்தட்ட ஒரு 80-85% விட்டுட்டு போயிடுவான், விட்டுட்டு தான் போவான். உதாரணத்துக்கு பாருங்க வீடு கட்டுறோம், அது வீடு விற்று கடைசியில் விட்டுட்டு தான் போறோம், நகை வாங்குறேன் விட்டுட்டு போறேன், ஒரு 100 ஏக்கர் நிலம் வாங்குறேன் அதுவும் விட்டுட்டு போறேன். பாருங்க நான் சம்பாதிச்சதெல்லாம் விட்டுட்டு தான் போறேன், இவன் யூஸ் பண்ணிக்கிட்டு என்னன்னா 4 இட்லி சாப்பிட்ருப்பான், அதுதான் அவன் ரியல் கன்சம்ஷன், 4 இட்லியோ தோசையோ சாப்பிட்ருப்பாங்க, அதுதான் அவன் கன்சியூம் பண்ணுறான், மற்றதெல்லாம் அப்படியே விட்டுட்டு போகிறான். அந்த விட்டுட்டு போகிறதுக்கு இவ்வளோ வேலை பண்ணுவான், இது பெரிய ஒரு மோகா, இது ஒரு மயக்கம், எல்லாமே விட்டுட்டு போகிறதுக்கு நாய் மாதிரி உழைக்க வேண்டியதாக இருக்கு, எல்லாம் அப்படி உழைக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த சாஃப்ட்வேர் கெட்டு போய் கிடக்குது, தேவையில்லாமல் உழைக்கிறாங்க, தேவையில்லாமல் உழைக்கிறாங்க, ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறான். நீங்கள் உட்காந்து யோசிச்சிங்கன்னா அது கரெக்ட், இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த சாஃப்ட்வேரை கரெக்ட் பண்ணுறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இந்த மைண்ட் இன்டெலிஜென்ஸ் ஈகோ, வெளியில் நான் எல்லாம் கரெக்ட் பண்ணால் சரியாயிடுங்கிறது பெரிய இல்லூஷன், அது மோகா தான். ஆ ஸோ பட் நான் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி நிறையா டிவிலையாக லாங் லைஃப் இருக்கும், இன்னித்தோட ஜென்ரல் ஒப்பீனியன் யோகானால் இதுதான் நினைக்கிறாங்க, ஆனால் இது பொய்யும் கிடையாது, பொய்யும் சொல்ல முடியாது. நீங்கள் உண்மையிலே யோகா பண்ணீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும், ஆனால் இது வந்து பை ப்ரொடக்ட்ஸ் ஆஃப் யோகா, இதெல்லாம் அதாவது மைண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆகட்டும், ஹெல்த் ஆகட்டும், லாங் லைஃப் ஆகட்டும், இது வந்து பை ப்ராடக்ட் ஆஃப் யோகா தான் தவிர மெயின் ப்ராடக்ட் கிடையாது. நீங்கள் ஒரு பெரிய கம்பெனிக்கு மேனேஜர் ஆகிட்டீங்கன்னா
உங்களுக்கு கார் கொடுப்பாங்க, வீடு கொடுப்பாங்க, மொபைல் அலவன்ஸ், நிறைய அலவன்ஸ் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் பை ப்ராடக்ட். மெயின் என்னன்னா யூஆர் த மேனேஜர், ஹெட், மெயின் அது. இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன அலவன்ஸ். நீங்க வந்தாலே உங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுப்பாங்க, அதெல்லாம் பை ப்ராடக்ட்ஸ். அது மாதிரி யோகாவோட பை ப்ராடக்ட் தான் இதெல்லாம். இன்னைக்கு நிறைய பேர் பை ப்ராடக்ட் தான் பெருசா நினைச்சுக்கிறாங்க, ஆனா மெயின் ப்ராடக்ட் வந்து இது கிடையாது. ஸோ உண்மையான மெயின் ப்ராடக்ட் அப்படின்னா ரியலைசேஷன் ஆஃப் செல்ஃப். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். யோகாவோட அப்ஜெக்டிவே இதுதான், நான் யாரு நான் தெரிஞ்சுக்கிறது. ஸோ இதை பற்றி கூட ரொம்ப அழகாக சில பேர் சொல்லியிருக்காங்க. யூ வில் நெவர் டூ கிரேட் திங்ஸ் இன் த எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் அன்டில் யூ திங்க் கிரேட் திங்ஸ் இன் த இன்டர்னல் வேர்ல்ட். இதில் இன்டர்னல் வேர்ல்ட் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய காம்பனன்ட்ஸ், விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னா ஆத்மா. இதை பற்றி நல்லா தெரிஞ்சாதான் பெரிய பெரிய காரியங்கள்லாம் பண்ண முடியும். ஸோ அதான் ரொம்ப அழகாக அடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ நான் ஏன் என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுமா, அது ரொம்ப முக்கியமா அப்படிங்கிற சில பேர் கேட்கலாம். இந்த ரியலைசேஷன் ஆஃப் சோல், செல்ஃப், ஆத்மா, ஆனால் இது ரொம்ப முக்கியம். நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் என் வாழ்க்கையில் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றி நல்லா புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது, இட்ஸ் இம்பாசிபிள். இன்னைக்கு எல்லாரும் நம்ம கல்யாணம்லாம் பண்ணிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், அப்புறம் குழந்தையெல்லாம் வருது, சொந்தம் பெருசாகுது. இவங்களெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா முதல்ல என்ன நான் புரிஞ்சுக்கணும், என்னையே நான் புரிஞ்சுக்கலாம், என் கூட இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கவே முடியாது. இது நூற்றுக்கு நூறு உண்மை, புரிஞ்சுக்க முடியாது. கல்யாணம் ஆயிடுச்சு, ஒட்டுக்க 50 வருஷம் வாழ்ந்தாலும் உண்மையிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்க முடியாது, தட்ஸ் இம்பாசிபிள். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன நான் தெரிஞ்சுக்கிறேன், அப்போதான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம், இந்த சொசைட்டி பற்றி நல்லா புரிஞ்சுக்கலாம், இந்த சொசைட்டியில் என்ன நடக்கிறது, எல்லாம் கரெக்டாக தான் நடக்குதா இல்லையா, இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம், கோல் ஆஃப் லைஃப் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். என்ன நான் புரிஞ்சுக்கலாம், என்னோட கோல்ஸ் எல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கும், கோல் எல்லாம் பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும். எது உண்மையான கோல், எது வாழ்க்கையில முக்கியம் அப்படின்னு தெரியாது. ஒரு உதாரணம் சொல்றேன், மேபி ஷாக்கிங்கா இருக்கலாம், என்னோட வேற மாதிரிலாம் சொல்றீங்களேன்னு நினைக்கலாம், பட் நீங்க நினைச்சு பாருங்க. இப்ப ஒலிம்பிக்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்குது, மெடலெல்லாம் வாங்குறாங்க, உடனே எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, இவங்க தான் பெருசாக பண்ணிட்டாங்க நாட்டுக்கு, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த மெடல்னால நாட்டுக்கு ஏதாவது உண்மையில் நல்லது நடக்குதா, இப்போ நாட்டில் இருக்க பிரச்சனையெல்லாம் போகுதா, இது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, நிறைய மெடல் வாங்குறாங்க, இப்போ அதனால நாடு திருந்திருச்சா, நாட்டில் இப்போ இருக்கிற பிரச்சனையெல்லாம் போயிருச்சா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் போகல, அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் போகல. அப்போ உண்மையிலேயே வாழ்க்கையில் என்ன தான் பண்ணணும், கோல் ஆஃப் லைஃப், இது வந்து நான் யார் உண்மையிலே தெரிஞ்சுக்கிட்டா தான் கோல் ஆஃப் லைஃப் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அவங்க வாழ்க்கையில் கோல் ஆஃப் லைஃபே மாறி போயிடும், எதோ கோலாக வச்சுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறது. என்ன நான் புரிஞ்சுக்க தான் பகவானை பற்றியும் நான் புரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் உண்மை, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான யோகாவோட கோலே இதுதான். அப்போ இதுக்கு முன்னாடி இதுக்கு இப்போ ஒரு பாடியோட பேசிக்ஸ், இப்போ எல்லாரும் உள்ளேன்னு சொல்றாங்க இல்லையா, சந்தோஷங்கிறது உனக்கு உள்ளதான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அது என்ன எனக்குள்ள இருக்கு, அது எங்க இருக்கு? அப்ப அதுக்கு நம்ம இந்த உடல் பத்தி ஒரு பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியற உடல் வந்து ஹார்ட்வேர் மாதிரி, எப்படி கம்ப்யூட்டருக்கு ஹார்ட்வேர் இருக்கோ,
நம்ம உடம்பு இல்லையா, நம்ம கண்ணுக்கு தெரிகிற உடல், இது வந்து ஹார்ட்வேர், பஞ்சபூதத்தால் செய்யப்பட்டது, இது வந்து ஹார்ட்வேர்னு சொல்லுவாங்க. இந்த உடம்புக்குள்ள சாஃப்ட்வேர், சூக்ஷ்ம சரீரம், அந்த சூக்ஷ்ம சரீரம் தான் சாஃப்ட்வேர். அது என்னன்னா மனசு, புத்தி, அகங்காரம், இதுதான் வந்து சாஃப்ட்வேர். அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஆத்மா, ஓகே, அதுதான் நாம. அப்ப இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறது, நான் வேற, சாஃப்ட்வேர் வேற, ஹார்ட்வேர் வேற, ஓகே, இப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஸோ இது மூணும் கிளப் பண்ணோம்னா ஒரு அழகான மனிதன் கண்ணுக்கு தெரியுமா? நம்ம கண்ணுக்கு சில பேர் அழகா இருக்காங்க, அழகா இருக்காங்களோ இல்லையோ, அவங்களுக்குன்னு இந்த மூணுமே இருக்கு, ஆத்மா இருக்கு, சூக்ஷ்ம சரீரம் அதுதான் சாஃப்ட்வேர், அப்புறம் ஸ்தூல சரீரம் ஹார்ட்வேர். ஸோ இந்த மூணுல ஆத்மா தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அது நீங்க பார்க்க போறீங்க. அப்ப இந்த ஆத்மா தான் உண்மையிலே நாம. இப்போ இந்த உடம்புக்குள்ள எங்க பிரச்சனை வருதுன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பிரச்சனை வருது ஆத்மா தான் பிரச்சனை வரும். இந்த ஆத்மா உடம்புக்குள்ள அந்த ஆத்மாவுக்கு தான் பிரச்சனை வரும். அஃப்கோர்ஸ் இந்த ஆத்மாவுக்கு எப்படி பிரச்சனை வருதுங்கிறது இப்போ நான் பேசலை, அது என்டையர்லி வேற டாபிக், அது நான் அது வேற எப்போ அது பேசுறேன். இந்த ஆத்மாவுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே உள்ளுக்குள்ள என்ன கெடும்னா, இந்த சாஃப்ட்வேர் கெட்டு போயிடும். ஃபஸ்ட்டு ஆத்மா கெட்ட உடனே சாஃப்ட்வேர் கெட்டு போயிடும். இந்த சாஃப்ட்வேர் எப்போ கெடுதோ, இனி அவங்களுக்கு வாழ்க்கை பூரா வெறும் டேஞ்சரா தான் இருக்கும், வெறும் டேஞ்சர் தான் பார்ப்பாங்க. அதனால என்ன ஆகும்னா ஹார்ட்வேரும் கெட்டு போயிடும், வியாதி எல்லாம் வரும், பலது நடக்கும். பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கெட்டு போயிடும், கம்ப்ளீட்டா கெட்டு போயிடும். ஜஸ்ட் லைக் ஒரு நல்ல கம்ப்யூட்டர் இருக்கு, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் நல்லா இருக்கு, ஆனா அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றது சரியில்லைன்னு வைங்க, என்னாகும்? சாஃப்ட்வேர் கூட கெடுத்தாலும் கெடுத்துருவோம், சொல்ல முடியாது. அப்படி ஒன்று ஒன்றா கெட்டு போயிரு. இப்போ நம்ம உடம்புல இதுதான் நடக்குது. முதல்ல நான் கெட்டேன், நான்னா அங்கே ஆத்மா, அப்புறம் இந்த சாஃப்ட்வேர் மனசு, புத்தி, அகங்காரம் கெட்டு போயிடுச்சு. அதனால என்ன, இன்னைக்கு பல விதமான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும், அதனால உடலும் கெட்டு போயிடும். ஸோ இதுதான் நடக்கிறது. ஸோ இது ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த காட்டில் இருக்கிற சிங்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்கும், பார்த்தாலே பயமாக இருக்கும் காட்டில் இருக்கிற சிங்கம். இதை நீங்கள் சர்க்கஸில் இருக்க சிங்கம் பார்த்தீங்க, நீங்கள் அந்த சிங்கம் பாருங்க, அங்கே ஒருத்தன் வந்து குச்சி வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கான் அந்த சிங்கத்தை. இந்த சர்க்கஸில் இருக்கிற சிங்கம் பார்க்கறதுக்கு தான் சிங்கமோ தவிர, அதோட மன ரீதியா வந்து சுண்டலி காட்டுல மோசமா இருக்கும். அது மன ரீதி, அதாவது அதோட சாஃப்ட்வேர கெடுத்துட்டாங்க. அந்த சர்க்கஸ் இருக்கிற சிங்கத்தோட சாஃப்ட்வேர் அவன் மாத்திட்டான், அது வந்து சுண்டலி காட்டிலும் ரொம்ப மோசமா இருக்கும். நினைச்சு பாருங்க, காட்டில் இருக்கிற சிங்கத்தை நீங்க குச்சி வச்சுட்டாலும் மிரட்ட முடியாது, சான்ஸே கிடையாது. ஆனா சர்க்கஸ்ல இருக்கிற சிங்கம் குச்சி பார்த்தா பயந்துக்கும், குதினா குதிக்கும், என்ன சொன்னாலும் கேட்கும். அப்போ இது பார்க்கறதுக்கு ரெண்டும் சிங்கமா இருந்தாலும் உள்ள உணர்வுல சிங்கம் கிடையாது. காரணம் என்ன, அதோட சாஃப்ட்வேரை மாத்திட்டான். அது ஒரு பெரிய ட்ரைனிங், அந்த சிங்கத்தை மாத்துறதுங்கிற பெரிய ட்ரைனிங், அது இப்ப நான் பேசல. இப்போ இதுதான் நமக்கும் நடந்திருக்கு. இப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு அது நடந்திருக்கு, இந்த சிங்கம் மாதிரிதான் நடந்திருக்கு. ஸோ நமக்கு என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஆக்சுவலி ஆத்மா, இந்த ஆத்மாங்கிறது வந்து சாதாரணமானு கிடையாது. நம்மளோட பொட்டென்ஷியல், நமக்கு இருக்கிற சக்தி சாதாரணமான சக்தியெல்லாம் கிடையாது, ரொம்ப ஹை கிளாஸான சக்தி ஆத்மாக்கு இருக்கு. உண்மையில எவ்வளோ சக்தி இருக்கு, இந்த மனசு, புத்தி, அகங்காரத்துக்கு ரொம்ப ரொம்ப சக்தி இருக்கு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த சித்தர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கு. அந்த சித்தர்கள் யாருன்னா, அவங்களும் நம்ம மாதிரி ஆத்மா தான், அவங்க ஒன்றும் ஸ்பெஷல்னு நினைக்கலாம். இந்த சித்தர்கள் அப்படிங்கிறவங்களும் நம்ம மாதிரி ஒரு ஆத்மா தான் அவங்களும், ஆனால் அவங்க சக்தி ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. காரணம்,
அவங்க இந்த மனசு புத்தி அகங்காரம் பத்தி நல்லா தெரியும், ஆத்மா பத்தியெல்லாம் நல்லா தெரியும். அதனால அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஹை கிளாஸா இருக்கும், அவங்களால பறக்க முடியும். இதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. நீங்க பாகவத புராணத்துல 11வது ஸ்கந்தம் பார்த்தீங்கன்னா அதுல எழுதப்பட்டிருக்கு, ஒரு மனிதன் ஒரு ஏரோப்ளைனோ ஹெலிகாப்டரோ இல்லாம பறக்கலாம். இதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. அஷ்ட சித்தின்னு சொல்லுவாங்க, அந்த அஷ்ட சித்தி தெரிஞ்சவங்கள கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க சித்தர்கள். அஷ்ட சித்தி நல்லா முழுமையா தெரிஞ்சவங்க யாரு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு நல்லா தெரியும், பகவான் கிருஷ்ணருக்கு தெரியும், ஹனுமானுக்கும் தெரியும். சம்டைம்ஸ் நீங்க ராமாயணம் பார்த்தீங்கன்னா டிவியில சினிமால பார்த்துருப்பீங்க, ஹனுமான் வந்து நினைச்சோன்னு சின்னதாவாரு, நினைச்சோம் ரொம்ப பெருசாவாரு, நீங்க பார்த்துருக்கோம். அந்த அஷ்ட சித்தி நல்லா தெரிஞ்ச ஒரு ஹனுமான் ஆக்சுவலி ஸ்பீக். ஸோ சித்தர்கள் வேற, அவங்களும் நம்ம மாதிரி மனிதர்கள் தான், ஜீவாத்மா, அவங்களுக்கு அந்த பொட்டென்ஷியல் தெரியும். ஸோ நம்மளோட பொட்டென்ஷியல் சாதாரணமெல்லாம் கிடையாது, ரொம்ப 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 சக்தி இருக்கு நமக்கெல்லாம். ஆனால் இப்போ அந்த சாஃப்ட்வேர் கெட்டு போயிடுச்சு, இந்த மனசு புத்தி அகங்காரம், அந்த சாஃப்ட்வேர் கெட்டு போன உடனே ஆத்மானால் எதுவும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அப்போ ஒரு யோகா ஓட உண்மையான ஆப்ஜெக்டிவ் கோல் என்னன்னா, யோகா எதுக்கு பண்ணணும்னா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுறோம், மறந்துட்டோம். ஏன்னா உலக வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால நான் யாருன்னு நான் மறந்துட்டேன், தட்ஸ் அ பிக் ப்ராப்ளம். அப்போ யோகாவோட ரியல் கோல் வந்து ஆத்மா யார், நான் யார் உண்மையிலே, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பண்ணுறோம். ஸோ அப்போ உண்மையிலே என்ன நடக்கணும்னா, இந்த ஆத்மா வந்து இந்த சாஃப்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணணும், இதுதான் நடக்கும். ஆக்சுவலி ஆத்மா வந்து சாஃப்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணணும், அதாவது மனசு புத்தி அகங்காரம். இந்த மனசு புத்தி அகங்காரம் இந்த சாஃப்ட்வேர் வந்து ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணும், இப்படிதான் நடக்கும். ஆனா நம்ம லைஃப்ல என்ன நடக்குதுன்னா ரிவர்ஸ்ல நடக்குது, எல்லாமே ரிவர்ஸ்ல நடக்குது. நம்ம சொன்னபடி மனசெல்லாம் கேட்காது, சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம், நான் சிலது செய்யக்கூடாதுன்னு நினைப்பேன் செஞ்சிருவேன், சிலது பேசக்கூடாதுன்னு நினைப்பேன் பேசிடுவேன், இதெல்லாம் நடக்கும். அப்படின்னா என்னால இந்த ஆத்மா வந்து சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் பண்ண முடியல, பட் ஆக்சுவலி கண்ட்ரோல் பண்ணணும், ஆனால் பண்ண முடியல, முடியலன்னால ஏன்னா ரொம்ப கெட்டு போயிருக்கு. ஸோ அப்போ இதுக்காக தான் பொதுவாக யோகாலாம் பண்றது. அப்போ இந்த உடம்புலேயே ரொம்ப முக்கியம் எதுன்னு கேட்டால் ஆத்மா தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஆத்மா தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இவன் யோகாவை பண்றது, வேற எதுக்கும் கிடையாது. சப்போ இந்த ஒருத்தர் யோகா ஒழுங்கா பண்ணா நான் யாரும் நான் தெரிஞ்சுக்குவேன், அப்போ இந்த மனசு புத்தி அகங்காரம் கண்ட்ரோல் பண்ணலாம். அது பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த ஆறுமே, இந்த காமா குரோதா மோகா லோபா மதா மாத்சரியா, இது எல்லாத்தையும் அப்பதான் அழிக்க முடியும், இல்லைன்னா இது இம்பாசிபிள். அப்படின்னா ஒருத்தர் யோகா அப்படின்னு ஒன்று பண்ணலைன்னா இந்த ஆறு எதிரிகளையும் ஒன்றுமே பண்ண முடியாது, இது அடி அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் ஜாதகம் போய் பார்க்கலாம், எத்தனையோ பூஜைகள் பண்ணலாம், ஹோமங்கள் பண்ணலாம், விரதம் இருக்கலாம், நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த யோகா அப்படிங்கிறது சரியாக பண்ணலை, நான் யாரும் நான் தெரிஞ்சுக்கலைன்னா இந்த ஆறுமே அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும், அடி வாங்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் மற்றது என்ன பண்ணாலும் நீங்கள் பெருசாக லைஃப்பில் சேஞ்சஸ் பார்க்க முடியாது. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் கோயிலுக்கு போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, மஸ்ஜிதுக்கு போகிறாங்க, என்ன பண்ணாலும் இந்த சாஃப்ட்வேரை கரெக்ட் பண்ண பார்க்க மாட்டேங்கிறாங்க, உள்ளுக்குள்ளே போய் அது கரெக்ட் பண்ண பார்க்க மாட்டேங்கிறாங்க, அது கரெக்ட் பண்ணால் தான் எல்லாம் சரியாகும், இதுதான் உண்மை. அதான் பெரிய பெரிய ரிஷிகள் பண்றாங்க, சந்தோஷங்கிறது உன்னுக்குள்ளதான் இருக்கு, உள்ள கரெக்ட் பண்ணிட்டு எல்லாமே சரியா, உள்ள கரெக்ட் பண்ணிட்டு அண்ணா சரியா, ஆனா அது பண்ணாம வெளியிலயே பார்த்துட்டு இருக்காங்க, ஏதாவது வெளியிலிருந்து கிடைக்குமா வெளியிலிருந்து கிடைக்குமான்னு பாக்குறாங்க, பட் நானும் உள்ளதான் இருக்கு.
இந்த ஆறு எதிரி பார்த்தீங்கன்னா உள்ளதான் இருக்காங்க. காம, குரோதா, லோபா, மோகா. இது எப்படி புரிஞ்சணும்னா, இந்த மனசு புத்தியெல்லாம் ஷெரீலின்னு வைங்க, இந்த கண்ணு கண்டதெல்லாம் பார்க்கும், சிலதெல்லாம் பார்க்கக்கூடாது அதெல்லாம் இந்த கண்ணு பார்க்கும், இந்த வாய் கண்டது பேசும், பேசக்கூடாது ஆனால் பேசும், அப்போ இந்த நாக்கும் வந்து கண்டதெல்லாம் சாப்பிடும் நினைக்கும், சிலதை சாப்பிடக்கூடாது ஆனால் சாப்பிடும் நினைக்கும். ஸோ இந்த புலங்கள்லாம் டிஸ்டர்ப் ஆகிடும், இந்த காம குரோதா லோபாலாம் புலங்களையும் மனசுல எல்லாம் ஒளிஞ்சிடும், இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம். அப்போ இந்த யோகா பண்ண பண்ண நான் யாரும் நல்லா தெரிஞ்சுக்குவேன், என்னை பற்றி நல்லா தெரியும் பொழுது தான் இந்த சாஃப்ட்வேர் மனசு புத்தி அகங்காரத்தை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன், நான் சொன்னபடி மனசு கேட்கும், இதெல்லாம் உண்மை. அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஆறுமே என்னை டச் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும்னா, நான் சரியான விஷயங்கள் மேலே தான் ஆசைப்படுவேன், உண்மையில் எது தேவையோ அது மேலே தான் ஆசைப்படுவேன், சரியான நேரத்தில் சரியான விஷயத்துல தான் கோபம் வரும் எனக்கு, கோபம் வராது, கோபமே வராது உங்களுக்கு. அதே மாதிரி சரியான விஷயத்து மேலே பேராசை இருக்கும், அதனால சரியான விஷயத்து மேலே பேராசைனா நான் ஒழுங்கா வாழணும் அப்படிங்கிற பேராசை இருக்குல்ல, தப்புன்னு கிடையாது, அது தப்புன்னு கிடையாது, நான் ஒழுங்கா வாழணும் இந்த பேராசை இருக்கலாம், தப்புன்னு கிடையாது. ஓகே, ஸோ நத்திங் ராங். அப்போ இதெல்லாம் சரியா இருக்கும் பொழுது எனக்கு இந்த பொறாமையெல்லாம் போயிடும், பொறாமையெல்லாம் போயிடும். சில பேர் என்னோட ஜாஸ்தி சம்பாதிக்கலாம், ஜாஸ்தி அழகு இருக்கலாம், ஜாஸ்தி அறிவு இருக்கலாம், காரணம் அவங்களோட முன்ஜென்ம கர்மா, உங்களோட கர்மா நல்லா இருக்கு, விதி நல்லா இருக்கு, நல்லா இருக்காங்க, சிம்பிள். எனக்கு கம்மியா இருக்கலாம், எனக்கு கம்மியா கிடைக்குது, அதே சமயத்தில் இது எல்லாமே டெம்பரரி தான், அதுவும் புரிஞ்சுக்குவாங்க. இந்த உலகத்துல நமக்கு என்ன இருந்தாலும் டெம்பரரி தான், அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த திங்கிங் எப்ப வரும்னா, சாஃப்ட்வேர் நல்லா இருக்கணும், நான் யாருன்னு எனக்கு தெரியணும், அப்பதான் இந்த திங்கிங் வரும். எவ்ரி திங் இஸ் டெம்பரரி, இது உண்மை. நான் சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, ரெண்டுமே டெம்பரரி தான். ஸோ அப்ப இந்த கன்க்ளூஷனுக்கெல்லாம் வரணும்னா சாஃப்ட்வேர் நல்லா இருக்கணும், முன்னாடி சொன்னபடி. ஸோ அப்ப இதுல நம்ம உடம்புலேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஆத்மா, இதுதான் நாம். நான் ஸ்ட்ராங்கா இருந்தனா, ஆத்ம ரீதியா நான் ஸ்ட்ராங்கா இருந்தா எல்லாமே ஸ்ட்ராங் ஆயிடும். ஸோ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ யோகாவோட கோல் என்னன்னு பார்த்தா இதுதான், தி ரியல் ஐ, உண்மையை, இதுதான் நான். வெளியில பாக்குறதுக்கு உடல் ஒரு உடல் தெரியும், பட் ஆக்சுவலி உள்ளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆத்மா தான் நான், உண்மையான நான் வந்து இதுதான். இந்த வெளியில இருக்கிற உடல் வந்து அது வேற, அது டெம்பரரி. ஸோ அப்போ அந்த ஆத்மாக்கு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். யோகா உண்மையிலேயே பண்றதுக்கு இதுக்கு தான் பண்றோம். இது நாம கண்டுபிடிச்சிட்டோம்னா, அப்போ இந்த இன் இஸ் த வே அவுட், இந்த வாழ்க்கையில பிரச்சனைகள் தப்பிக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள தான் போய் பார்க்கணும். நான் ஆத்மானு தெரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அஃப்கோர்ஸ் இப்போ உங்களுக்கு தேரியா தான் தோணும், இந்த ஆத்மானு தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இப்போ நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேர் இமயமலைக்கு போயிட்டாங்க, அங்கே இருக்காங்க. சம்டைம்ஸ் நமக்கு புரியாது அங்கே என்ன இருக்கு, வெறும் பனி தான் இருக்கு. அது எப்படி அங்கே மணி பல வருஷம் உட்காந்துருக்காங்கன்னா, சும்மா யார் உட்காந்துருக்க மாட்டாங்க, அதில் என்னமோ கிடைக்குது. யார் சும்மா பணிகளை உட்காந்துருப்பாங்க, அவங்க என்ன புத்தி இல்லாதவங்க, என்னமோ கிடைக்குது. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து தான் உடல் கிடையாது, ஆத்மா அப்படிங்கிற உணர்வுல அவங்களுக்கு இருக்கு, இல்லாம அந்த இடத்துல பல வருஷமால இருக்க முடியாது. நீ இன்னைக்கும் இமயமலையில நிறைய பேர் அங்க போய் அப்படியே வருஷ கணக்கில் இருப்பாங்கன்னா, சம்திங் இருக்கு, சும்மால யார் இருப்பாங்க. நான் உடல் கிடையாது ஆத்மான்னு புரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு சில சந்தோஷம் கிடைக்கும், அந்த சந்தோஷத்துக்காக தான் அங்க இருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு அந்த தியரட்டிக்கலா தான் தோணும், சட்டம் நமக்கு புரியாது. அப்ப இந்த யோகாங்கிறது என்னன்னு சாஸ்திரத்துல இருக்கும்போது அதுல எப்படி சொல்லியிருக்காங்களோ அது மாதிரி பண்ணா நமக்கு அந்த சந்தோஷம் இங்கே கிடைக்கும். நாம இமயமலைக்கெல்லாம் போக தேவையில்லை, இப்ப சொல்ல போனா அது இங்கே கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி கலியுகம், இப்ப நாம இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இமயமலைக்கெல்லாம் போக முடியாது, நமக்கு அவ்வளோ டைம் கிடையாது, கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தைகள்லாம் இருக்கு, எத்தனையோ கடமைகள்லாம் இருக்கு.
அப்ப அந்த மாதிரி சமயத்துல பாத்தீங்கன்னா மந்திரங்கள் சொல்றதுதான் சிறந்துதான். அது வந்து நீங்க ஈவன் இஸ்லாம்ல பார்த்தாலும் சரி, கிறிஸ்டியானிட்டி பார்த்தாலும் சரி, எல்லாரும் மந்திரங்கள் சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ண மகா மந்திரா சொல்லுவாங்க. இது ஒண்ணுதான் வழி, வேற வழி கிடையாது. இது பண்ண பண்ணவே நம்ம உள்ளுக்குள்ள நான் யாரு, ஆத்மா என்ன, மனசன் என்ன, புத்தின் என்ன, எல்லாமே தனித்தனி தான். இப்ப நம்ம இருக்கிற நிலைமையில மனசு புத்தி கூட தனித்தனியா பார்க்க முடியாது. மனசு சொல்லுதா, புத்தி சொல்லுதா, அகங்காரம் சொல்லுதா, புரியாது. தனித்தனியா பார்க்க முடியாது இப்ப நம்ம இருக்கிற நிலைமையில. பட் எல்லாம் வெவ்வேறு. அப்ப இந்த மந்திரங்கள் சொல்லும் பொழுது நீங்க தனித்தனியாவும் பார்க்கலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். சோ அப்ப உண்மையான டீப் இன்சைட், அதாவது உள்ளுக்குள்ள கண்டுபிடிக்கிறது ஆத்மான்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கும் போதுதான் இப்போ ஒரு கேப்ஷன் காட்டியிருக்கேன், த மோர் வி நரிஷ் அவர் இன்டர்னல் வேர்ல்ட், தி மோர் பவர்ஃபுல் வி க்ரோ இன் த எக்ஸ்டர்னல் வேர்ல்ட். உள்ளுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா வெளியிலும் அதே மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். இது உண்மை. நான் ஆத்மான்னு ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வெளியில ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான், ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான். வெளியில பவர்ஃபுல்லா இருக்கிறதுனா பெரிய பணக்காரனா இருக்கிறதோ பலசாலியா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அர்த்தம் அது கிடையாது. என்ன அர்த்தம்னா, எப்பேற்பட்ட ஒரு அட்வர்சிட்டி, அட்வர்சிட்டினா ஒரு பெரிய பெரிய பிரச்சனைன்னு வைங்களேன், பெரிய பெரிய பிரச்சனை, நான் நினைச்சே பார்க்க முடியாதளவு பிரச்சனை வந்தாலும் அசைக்க முடியாது, அசைக்கவே முடியாது. So, the more powerful we grow in the external world. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தால் அசைக்க முடியாது, அமைதியாக இருப்பாங்க, ஈஸியாக டேக்கிள் பண்ணுவாங்க. காரணம், உள்ளுக்குள்ள ரொம்ப நொரிஷ் பண்ணுறாங்க. நான் ஆத்மா, நான் இந்த உடல் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்து தான் இந்த மாதிரி இருக்க முடியும். இல்லை வெளியில் பவர்ஃபுல்லாக இருக்க முடியாது. இந்த சினிமாலாம் காட்டுவாங்க, ரொம்ப ஹீரோ பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரிலாம் காட்டுவாங்க. பவர்ஃபுல்னு அது கிடையாது. பார்த்தீங்கன்னா ரொம்ப சில பேர் இருப்பாங்க, ரொம்ப தைரியசாலி மாதிரி காட்டிக்குவாங்க. கரோனா வந்துருச்சுன்னு சொல்லுங்க, பயந்துக்குவோம், எப்பேற்பட்டாலும் பயந்துக்குவோம். திஸ் இஸ் ட்ரூ. ஜஸ்ட் உனக்கு கரோனா வந்துருச்சுன்னு சொல்லுங்க, எவ்வளோ பேர் பணக்காரனாலும் பயந்துக்குவோம். சம்டைம்ஸ் வெளியில் அப்படியே அப்படின்னாலும் உள்ளுக்குள்ள திக்கு திக்குங்க. ஆனால் நான் உடல் கிடையாது ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டா அவன் பயமே இருக்க. இந்த மாதிரிலாம் சரித்திரமெல்லாம் இருக்கு. நீங்கள் பாகவத புராணம் படிச்சீங்கன்னா ஒரு பெரிய ராஜா, ஏழு நாளாக நீ செத்து போயிருவேன்னு சொல்லுவாங்க, பயப்படவே மாட்டார். அவர் சொல்லுவார், ஏழாவது நாள் உங்களுக்கு மரணம். அவர் உடனே கூலாக இருக்கார், ஏழாவது நாள் மரணமா, சரி நோ ப்ராப்ளம், இந்த நோ ப்ராப்ளம் சரி அப்படின்னு அவ்வளோ ஈஸியாக எல்லாரும் சொல்ல முடியும். நினச்சி பாருங்க, நமக்கு ஒரு அடுத்த மாதம் செத்து போயிடுவேன்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? ஆனால் பரீட்சித் மகாராஜ் வந்து பயப்படலை. காரணம், நான் யாரு, அவர் யாருன்னு அவருக்கு தெரியும், ஆத்மான்னு உணர்ந்துவாங்க, அதனால ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. சோ உண்மையான பவர்ஃபுல்னா நான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் பவர்ஃபுல். சும்மா எனக்கு வந்து ஊர்ல பெரிய பெரிய டாக்டர் தெரியும், அரசியல்வாதி தெரியும், எனக்கு பலம் இருக்கு, பணம் இருக்கு, இதெல்லாம் பவர்ஃபுல் கிடையாது. எப்பட்டாலும் சரி, இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் கெட்டு போயிடுச்சுன்னா பயம் வந்தே தீரும். ஸோ இதுதான் உண்மையான இன் இஸ் த வே ஆஃப்ட். நான் உள்ளுக்குள்ள நான் யாரு, நான் நல்லா யார் நான் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள கிளியர் பண்ணனா வெளியிலெல்லாம் பூரா கிளியர் ஆகிடும். ஸோ அப்போ இந்த இன் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வெளியில் என்ன நடக்கிறது, வெளியே இருக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இதுக்கு நம்ம சாஸ்திரமெல்லாம் படிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த சாஸ்திரம் படித்தா தான் புரியும், லைக் பகவத்கீதை ஆகட்டும், குரான் ஆகட்டும், பைபிள் ஆகட்டும், இதெல்லாம் படித்தா தான் உள்ளுக்குள்ளே பவர்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா பவர்ஃபுல்லாக இருக்க முடியாது. இது கண்டிப்பாக படித்தாகணும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதை நான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ இந்த சாஸ்திரம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உண்மையிலே பவர்ஃபுல்லாக இருக்க முடியும். உள்ளேயும் பவர்ஃபுல்லாக இருப்போம், வெளியிலும் பவர்ஃபுல்லாக. ஸோ இந்த யோகா பற்றி நான் இன்றைக்கி ஒன்றும் பேசலை, யோகாவோட இம்பார்ட்டன்ஸ் தான் நான் பேசினேன். அப்போ இந்த யோகாங்கிறது ஆக்சுவலாக என்ன, இது எப்படி பண்ணணும்,
இப்ப இருக்கு நம்ம காலகட்டத்துல இதை நம்ம பண்ண முடியுமா, முன்னாண்டியெல்லாம் என்ன பண்ணாங்க, இப்ப நாம என்ன பண்ணோம், இது நான் டீட்டெயில்ல நெக்ஸ்ட் வீக் பேசுறேன். ஸோ இதோட பார்ட் டூ நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் சண்டே 10 மணிக்கு பார்ட் டூ, அதோட இந்த டாபிக் முடியும். நெக்ஸ்ட் வீக் அதை நான் பேச போறேன். உண்மையில யோகானா என்ன, இன்னைக்கு வந்து யோகாவோட இம்பார்ட்டன்ஸ் பேசுறேன். நெக்ஸ்ட் வீக் உண்மையில யோகா என்ன, அது ஆக்சுவலா எப்படி பண்ணணும் பேச போறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஹரே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் எல்லாரும் கேட்டீங்க. ஸோ இதனோட ஃபோன் நம்பர் எங்களோட சென்டர் ஹரே கிருஷ்ணா சென்டர் ஈரோட்டில் செங்கோடம்பலத்தில் தான் இருக்குது, இஸ்கான் கோயம்புத்தூர் கீழே தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஸோ கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறையா கிளாஸெல்லாம் நடக்குது, நிறையா மாதாஜிஸ் நிறைய பெண்களும் நிறையா பகவத்கீதா பாவமெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க, குழந்தைங்கள்லாம் கிளாஸ் எடுக்கிறோம். எல்லாமே ஃப்ரீ, தயவுசெய்து எங்களை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா, ஓம் தாட் சத். ஸோ ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம், உங்கள் பொதுவாக ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம், ஜெனரல் க்வெஸ்சன்ஸ் அவர் இன்னைக்கு நான் என்ன பேசணும் அதையும் கேட்கலாம், இல்லை ஜென்ரல் ஏதாவது கேட்கணும் கேளுங்க. யா ஏதாவது கேள்வி இருந்து கேளுங்க. ஹரே கிருஷ்ண பிரபுஜி, சொல்லுங்க பிரபுஜி. பிரபுஜி, நீங்கள் இந்த ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் பற்றி சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணீங்க. சில வின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க, வி ஆர் ஆல்சோ டூயிங் யோகா, ஸோ அதனால எங்களுக்கு கிளாரிட்டி இருந்தது, வி அச்சீவ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பிரபுஜி. பப்ளிக் வந்து மேபி அதை எப்படி எடுத்துக்காங்க தெரியல, மேபி சம்டைம்ஸ் பப்ளிக் இன்ஸ்பிரேஷன் வரலாம், மேபி நானும் யோகா பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஜென்ரலாக செலிபிரிட்டிஸ் ஒன்று சொன்னாங்கன்னா மக்கள் கேட்பாங்க, இப்போ செலிபிரிட்டிஸ் யோகா பண்ணுறாங்கன்னா மேபி இவங்களும் பண்ணலாம். சம்திங் நீங்கள் சிமிலர் டு தட் பகவத்கீதையில் கூட கிருஷ்ணர் சொல்கிறது, யத்யதாச்சரி ஸ்ரேஷ்ட தத்த தேவதரோ ஜனஹா. அப்போ பெரியவங்க என்ன பண்ணுறாங்களோ அதான் வந்து குழந்தைங்களெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க, கிருஷ்ணரை சொல்கிறார். ஸோ மேபி இந்த ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் ஆஃப் ஹூஎவர் அவங்க யோகா சொன்னால் மேபி சில பேர் யோகா பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் அ குட் மூவ், நம்ம அது குட் மூவ், கண்டிப்பாக யோகா என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஒன் சென்ஸ் ஓகே, இட்ஸ் குட். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே, சொல்லுங்க பிரபுஜி. பிரபுஜி, இப்போ நம்ம ஹலோ மாதாஜி கேட்க மாட்டேங்க. ஹரே கிருஷ்ணா. ஹலோ, சொல்லுங்க. இப்ப கேக்குதாங்க பிரபு? இப்ப கேக்குது, கேக்குது, சொல்லுங்க. பிரபுஜி, நீங்க இப்ப யோகா சென்டர்ஸ் சொல்லிங்க பிரபுஜி, நம்ம ஊர்லயே கூட நிறைய இருக்கு, த்ரூ அவுட் த வேர்ல்டு அவங்க ரொம்ப, ஈவன் ஃபாரின்ல கூட யோகா சென்டர்ஸ் வந்து இப்ப நல்லா பாப்புலர் ஆயிட்டு இருக்குல்லங்க பிரபுஜி, த்ரூ அவுட் த வேர்ல்ட். ஸோ நமக்கு வந்து அதுல இப்ப நானுமே 2-3 யோகா சென்டர் போயிருக்கேங்க பிரபுஜி, இங்க முன்ன. ஸோ அங்க போகும்போது நமக்கு வந்து அந்த எக்ஸசைஸ் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா, அது நம்ம அந்த அந்த ஆசனாஸ் எல்லாம் தே கே நாட் சேஞ்ச், அது வந்து நம்மளுடைய அந்த யோகா இது முறைப்படி தான் சொல்லித்தராங்க. பட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்போ நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒன்று சொன்னீங்க, சோல் வந்து அந்த பியூரிஃபை ஆக, மேல உள்ள அந்த கண்டாமினேஷன் பியூரிஃபை ஆகி ஆகிறதுக்கு தான் யோகா அப்படின்னு சொல்லி இப்ப சொன்னீங்க. கொஞ்சம் சாஃப்டர் கரப்ஷன் ஆகுறத கரெக்ட் பண்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி அந்த யோகா அவங்க எல்லாம் ப்ராப்பரா யோகா ஸ்கூல்ஸ்ல படிச்சுட்டு தான் வந்திருப்பாங்களே பிரபுஜி, மோஸ்ட்லி அந்த சென்டர்ஸ் நடக்கும். அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அங்கெல்லாம், மீன் யோகா மீன்ஸ் கனெக்டிங் வித் சுப்ரீம் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே இது வரைக்கும் சொல்லலையா பிரபுஜி? ஏன் அதை அவங்க, ஒய் டோன்ட் தே நோ இட் அண்ட் டெல் த பீப்புள் ஆல்சோ, அட்லீஸ்ட் தியரிட்டிக்கலி தே வில் நோ தட் டெல்லிங் பிரபுஜி. எனக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லி தரல. நான் போகும்போது எனக்கு இதெல்லாம் சொல்லித்தரல, மேபி பகவத்கீதா படிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, ஓ யோகான்னு ஆக்சுவலி இதுதான். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கும் புரிஞ்சுது. ஸோ ஒன் சென்ஸ் இஸ் அ சீட்டிங் தான், உண்மை சொல்லலை அப்படின்னாலே சீட்டிங் தான், தட் ஜஸ்ட் சீட்டிங், இதுதான் உண்மை. அஃப்கோர்ஸ் முன்னாடி சொன்னது பை ப்ராடக்ட்ஸ், நீங்கள் ஆசனா பண்ணீங்கன்னா திஸ் இஸ் ட்ரூ, உண்மையிலே உங்களுக்கு மனசெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்,
நினைக்கிற அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் யூ ஹேவ் சம் ரிலாக்ஸேஷன். ஏன்னா உள்ளுக்குள்ள காத்தெல்லாம் பியூரிஃபை ஆகும் யோகா பண்ண பண்ண, அதெல்லாம் உண்மை. இவன் நார்மல் ஆசனா பண்ணால் கூட உள்ள காத்து பியூரிஃபை ஆகும், அண்ட் சோல் மேலே கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும். பட் என்னென்னா, பல முக்கியமான விஷயங்கள் இந்த யோகாவில் சொல்லித்தரல, அதெல்லாம் தான் நான் நெக்ஸ்ட் வீக் நம்ம பேச போகிறோம். பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொன்னார் அதெல்லாம். பேச மாட்டேங்க அவ்வளவுதான். தட்ஸ் அ பை ப்ராடக்ட். பை ப்ராடக்ட் தான், இட்ஸ் நாட் யுவர் மெயின் ப்ராடக்ட். அதே மாதிரி யோகா சென்டர்ஸ்லயுமே ஒன்னு கொஞ்சம் நம்ம க்ளோஸா அவங்கள்ட்ட பேசினா அவங்க தயங்கி தயங்கி நம்ம கிட்ட அந்த ட்ரெயினர் சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் இந்த யோகா செய்யும் போது நான்வெஜ் சாப்பிடாதீங்கன்னு லைக் ரொம்ப ரொம்ப தயங்கி தயங்கி நம்ம கிட்ட ஓரளவுக்கு சொல்லுவாங்க பிரபுஜி. ஆனா ஒரு சிலர் உண்மையா தான் சொல்லுவாங்க, பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அதையும் சொல்றது இல்லைங்க பிரபுஜி. சோ எல்லாமே செஞ்சுட்டு யோகா செய்யறது அப்படிங்கிறது தான் நாம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோங்க. மேபி நெக்ஸ்ட் வீக் நீங்க என்ன கொஞ்சம் கிளியரா இதெல்லாம் சொல்லுங்க. தட் இஸ் ட்ரூ, தட் இஸ் ட்ரூ. கண்டிப்பா அது சாஸ்திரத்துல என்ன இருக்கோ அதான் நம்ம நெக்ஸ்ட் வீக் கொடுக்க போறோம். வாட் இஸ் யோகா, த கண்டிஷன்ஸ் என்ன, அதெல்லாம் பேச போறோம். யா, தேங்க் யூ. தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. யா, சொல்லுங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நீங்கள் இப்போது எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி, இப்போ ஒரு யோகி வந்துட்டு தே ஆர் ரிசைடிங் இன் ஹிமாலயாஸில் ரிசைட் பண்ணுறாங்க, தே ஹவ் ரியலைஸ் சம்திங் அப்படின்ட்டு. ஸோ மீன்ஸ் வி கேன் சி, அங்கே வந்துட்டு வி கேன் சி ஆல்சோ இந்தி அவங்க யோகி ஃபார்மில் இருந்தாலும் தே ஆர் மெனி வந்துட்டு மெட்டீரியலி தேர் ரிலேட்டட் பிரபுஜி, வந்து தே ஆர் டேக்கிங் தி இன்டாக்சிகேன்ஸ் அண்ட் மெரி மெட்டீரியலாகவே அப்படி தான் இருக்காங்க. So what among the point of view la what they are realized Prabhuji, and they are also residing in Himalayas in the name of yogis, id eppadi Prabhuji nam understand pannikalam? Thanks, nalla question. Neenga sonna padi sila per anga okkandukitte intoxicant edukranga, avanga yogi kedaiyadhu. Naan pesuradhu real yogis like brahmavadi nu solalam. Sila per vandu na udal kedaiyadhu aatma, aham brahmasmi, அந்த ஸ்டேஜும் கூட இருப்பாங்க. அண்ட் திஸ் இஸ் ட்ரூ. ஈவன் நான் எங்களோட குருக்கள் அவங்களே சொல்லியிருக்காங்க, 400 வருஷமா இந்தியாவில் இருக்காங்க, 400 வருஷமா வாழக்கூடிய யோகியெல்லாம் இந்தியாவில் இருக்காங்க. மேபி அவங்க கணக்கெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியாது, ஜஸ்ட் 400 இயர்ஸாக இருப்பாங்க. அவங்க நினச்சா சவுத் இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு காஷ்மீர் ஆத்தில் எடுத்து கொடுப்பாங்க. இதெல்லாம் உண்மை, பொய் கிடையாதுன்னு இல்லை, இதெல்லாம் உண்மை. This is true, it's not lies. So, நீங்க சொல்ற மாதிரி போகஸ் யோகி இருக்காங்க இன்டாக்சிகன்ட் எடுத்துக்கிட்டு. There are real yogis. பிரம்மவாதிங்க ஒரு சொல்லலாம், உடல் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப சந்தோஷம் இருக்கும். லைக் அவங்க ஹிமாலயாஸ் உட்காந்தாலும் ஒன்றும் ஆகாது, அந்த பணி ஒன்றும் பண்ணாது உடலை, நம்ம ஸ்ட்ராங் பண்ணுவோம். ஸோ தேர் ஆர் ரியல் யோகிஸ், நம்ம அவங்கள பற்றி தான் நீங்கள் பேசியிருக்கோம், நீங்கள் சொல்கிறவங்களும் இருக்காங்க. So something they are getting, சும்மா யார் உட்காந்துருப்பாங்க ஹிமாலயால? So that is the point of contention. நான் பேசுறது, I hope I answered you, I hope you got it. Thank you. Hare Krishna. Hare Krishna. Yeah. அது கேட்க மாட்டேங்குது, மத்த நீ பேசுறது கேட்கல. Hare Krishna. கேட்குதுங்க. ரொம்ப ஃபீபிளா இருக்கு நீங்க பேசுறது, வெரி ஃபீபிள். ஹலோ, நாட் கிளியர். ஐ டோன்ட் நோ, இல்ல சாட்ல போடுங்க. சோ வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? நான் இன் ஜெனரல் ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, இன்னொரு டவுட் பிரபுஜி. இப்ப நம்ம அந்த சைக்காட்ரிஸ்ட், நம்ம ஈவன் நம்ம அலோபதியிலுமே நம்ம சைக்காலஜி சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்க பிரபுஜி, எம்எஸ்சி சைக்காலஜி அப்படின்னா இருக்கு சைக்காட்ரிஸ்ட். ஸோ
அவங்களும் தே வில் பி ஸ்டடிங் அபவுட் மைண்ட் இன்டெலிஜென்ஸ் ஈகோ, மேபி ஈகோ அவங்களுக்கு தெரியாம இருக்கல, பட் மைண்ட் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் படிக்கிறாங்களங்க பிரபுஜி. ஸோ அவங்களுக்கு வந்து இப்ப நம்ம இந்த பகவத்கீதால் இப்ப நீங்க அது ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பிரபுஜி, சாஃப்ட்வேர் கரப்ஷன். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியவே தெரியாதாங்க பிரபுஜி. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ மெடிக்கலி ஆல்சோ. நான் மெடிக்கலா நான் புக்ஸ் நான் ஃபுல்லா படிச்சிருக்கேன். ஆனா அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மைண்ட் இஸ் பிட் டிஃப்ரெண்டா டிஃப்ரெண்ட் இன் சென்ஸ், பகவத்கீதால கிருஷ்ணர் எப்படி சொல்றாரோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இந்தியால மோஸ்ட் ஆஃப் த சைக்காட்ரி புக்ஸ் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க எழுதும், ஃபாரின் ஆதர்ஸ் எழுதும் புக், அண்ட் த சிக்மண்ட் ஃப்ராய்ட் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. பட் அதுல கொஞ்சம் சரி இருக்கு, முழுசா தப்புன்னு சொல்லக்கூடாது. சம் பர்சன்டேஜ் இஸ் ரைட் பட் மெஜாரிட்டி தப்பா இருக்கு. Okay. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அந்த முக்குணா பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது? Yeah, they don't know முக்குணா. That's a big problem. முக்குணா பத்தி வெளிநாட்டுல இருக்கவும் தெரியாது. Even நீங்க பைபிள் குர்ஆன்ல கூட முக்குணா கிடையாது. பேசுங்க. முக்குணா பத்தி பைபிள்லயும் கிடையாது, குர்ஆன்லயும் கிடையாது. அப்ப they cannot definitely treat the problems no prabhuji if that yes. is so. Of course not easy. பைபிள்ல முக்குணா பத்தி பேசலாம் லிங்க் ப்ரோஜி. இப்ப சைக்காட்ரிஸ்ட் நம்ம நிறைய பேர் நான் இப்ப ஆஃப்லைன் பாக்குறது, எஸ்பெஷியலி மாதாஜி லேடிஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு இப்ப ஒரு ஃபேஷனே ஆயிடுச்சு ப்ரோஜி. மந்த்லி ஒன் சைக்காட்ரிஸ்ட் போய் பாக்குறது, அது லைக் many people are with the health mental health issues in ப்ரோஜி. Yes. So I just want to know because of that only. அவங்களும் படிச்சிருக்காங்க, they are giving so many tablets, but நம்ம இவ்வளோ அழகா நம்ம இப்போ யோகாலேயே நம்ம ப்ராப்பர் யோகா பை கிளாஸ் ப்ரிஸ்கிரைப் பை கிருஷ்ணா பண்ணாலே அதுலேருந்து வெளியில வரலாம் அப்படிங்கும் போது தீஸ் திங்ஸ் ஹேஸ் டு பி ஸ்ப்ரெட் இன் அ வெரி ஃபார் வே இல்லைங்க பிரபுஜி. ஸோ இன்னைக்கு இப்போ ஈவன் நம்ம மெடிக்கல் ப்ரொஃபஷனில் தான் இருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சொல்லி ஐ திங்க் ஃபோர்த் இயரில் படிப்பாங்க, ஃபோர்த் இயரில் அவங்களுக்கு சைக்காலஜி எல்லாம் படிப்பாங்க. அந்த டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தோம்னா கொஞ்சம் முரண்பாடாக தான் இருக்கு. பகவத்கீதலுக்கு மாதிரி அது இல்லை, அவங்க அந்தெல்லாம் படிக்கிறது. இஃப் தட் இஸ் த கேஸ் எல்லா டாக்டர்ஸும் மென்டலாக பர்ஃபெக்டாக இருக்கணும். ஏன்னா படிக்கிறாங்கன்னா தே ஷுட் நோ, பட் அவங்க பர்ஃபெக்டாக இல்லை. That means they don't know how exactly mind works or intel. Because most of them depend on an external agent like intoxication for their yes, mental correct. relaxation. Too. That is why I am wondering. அதான் பிரச்சனை, இன்டாக்சிகன்ட் எடுத்தா சரியாயும் நினைக்கிறேன், பட் அப்படி ஆகாது, அப்படி ஆகாது. தட் இஸ் ட்ரூ. தேங்க்யூ பிரஷரி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, சாட்ல இருக்கு மெனி யோகா பீப்புள் இந்த நேம் ஆஃப் சேஃப்டி ரெஸ்ட்ரிக்ட் டயட் லைக் ஈட்டிங் ஒன் ஃப்ரூட்ஸ் பட் ரியல் ஆஸ்திரேலி இஸ் ஈட்டிங் பிரஷாத். எஸ் அஃப்கோர்ஸ் உண்மையான ஆஸ்திரேலிட்டி வந்து டேக்கிங் பிரசாதம். அண்ட் அஃப்கோர்ஸ் சில நீங்கள் சொன்னபடி சில பேர் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுக்கிற சில பேர் இருக்காங்க, அது ஒரு விதமான ஆஸ்திரேலிட்டி தான். பட் அஃப்கோர்ஸ் ஈட்டிங் பிரசாதம் இஸ் அ மோ நோ டவுட் அபவுட் இட். அதனால அவங்களுக்கு நிறையா நல் விஷயங்கள் நடக்கும். ரிகார்டிங் தட் ஒரு ஸ்லோகா கூட இருக்கு, ஆஹார சுத்தவ் சத்வசுத்தவ் சத்வசுத்தவ் திவஸ்மிருதி ஸ்மிருதி லம்பே சர்வ கிரந்தினா விப்ரமோக்ஷா. ஆஹார சுத்தமாக இருந்தாலே சத்வகுணம் வந்துடும், சத்வகுணம் இருந்தாலே உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு ஒரு 90% நல்லா இருக்கும் சாஃப்ட்வேர். சத்வகுணத்தில் இருந்து 90% சாஃப்ட்வேர் நல்லா இருக்கும், மைண்டு புத்தி அகங்காரம் 90% ஒர்க் ஆகும் நல்லா இருக்கும். ஸோ அப்போ அது ஒழுங்காக இருந்தாலே அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க இன்னும் ஒர்க் பண்ணோம்னா மோக்ஷா மோக்ஷமே கிடச்சிடும்னு சொல்கிறாங்க. துருவஸ்மிருதி ஸ்மிருதி லம்பே சர்வ கிரந்தினா விப்ர மோக்ஷம், எல்லா கிரந்தங்களும் படிக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் மோக்ஷம் கிடச்சிடும் பை சிம்பிளி டேக்கிங் பிரசாதம். இதெல்லாம் உண்மை, எதுவுமே எக்ஸாகரேஷன் கிடையாது. So taking prasadam is the most important austerity. And the thanks for telling the point raised from here. Yeah, any other other kill you? Yeah?
ஓகே சம்திங் தமிழ்ல வந்திருக்கு, ஐ டோன்ட் நோ, படிக்கிறீங்களா? எஸ் பிரபுஜி, ஆசைகளும் பேராசைகளும் தான் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆசைகளும் பேராசைகளும் தான் வாழ்க்கையை மாற்றுகிறது என்றா அப்படின்னு? ஏ ஆஃப் கோர்ஸ் யா, மாற்றுகின்றதா பேராசை அப்படின்னு அதுதான் மாத்து தான் கேட்கறாங்க. எஸ் பிரபுஜி, யா ஆஃப் கோர்ஸ் தட் இஸ் ட்ரூ. அது ஏன் நடக்குதுன்னா சாஃப்ட்வேர் கரப்ஷன் ஆயிடுச்சு. அப்போ தேவையில்லாதால் ஆசைப்படுவாங்க, அந்த தேவையில்லாத இசை வந்து பேராசையாக மாறும். அப்படியே அது இன்னும் மேக்னிஃபை ஆகும், பேராசையாக மாறும். அது நடக்கலைன்னா கோபம் வரும், அப்புறம் இதெல்லாம் நடக்கும், மதம் பிடிச்சிடும். ஸோ நம்ம முன்னாடி காட்டினாலே ஆறு எனிமீஸ் ஆறுமே தான். அப்போது இந்த தேவையில்லாத ஆசை வரக்கூடாதுன்னா சாஃப்ட்வேர் கரெக்ட் பண்ணணும். சாஃப்ட்வேர் கரெக்ட் பண்ணணும்னா நான் ஆத்மா, நான் ஆத்மானு புரிஞ்சுக்கணும். அதனால ஆத்மாட்டு தான் போயிருக்கு. ஸோ ஐ ஹோப் யூ காட் இட். உங்களுக்கு பிரபு செல்லையன் ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வேற எனி அதர் குவஸ்டன்ஸ் இருக்குங்களா? ஓகே, ஸோ வி கேன் வைண்ட் அப். 11 o'clock ஆச்சு. நெக்ஸ்ட் வீக் த சேம் டைம், இந்த நெக்ஸ்ட் வீக் வந்து யோகா பற்றி ஃபுல்லாக எடுப்போம். யோகா ஃபார் த மாடர்ன் ஏஜ். எல்லோரும் வாங்க, கண்டிப்பாக அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய உண்மைகள் பேசுவோம், கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் மனசில், பட் வேறு வழி இல்லை, அது உண்மை என்றைக்குமே கஷ்டம். தயவுசெய்து எல்லோரும் வாங்க. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். ரொம்ப ஆழமான, ரொம்ப ப்ராக்டிக்கல் ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் நிறைய இங்கே கொடுத்தீங்க. தேங்க்யூ வெரி மச். நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு புதன் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரபுஜியோட கிளாஸஸ் ஈவினிங் 7 மணிக்கு கேட்கலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விதவிதமான தலைப்புகளில் வந்து நிறைய பக்தர்கள் உங்களுக்கு ஒரு உபன்யாசம் கொடுத்துருக்காங்க. செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு. ஸோ வாரத்தில் 4 நாட்கள் உபன்யாசம் நீங்கள் தயவுசெய்து அட்டன் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கான கிளாஸஸ் சாட்டர்டே நடக்குது. பிரபுஜி முதல்ல சொன்ன மாதிரி பெண்களுக்கான வகுப்புகள் நடக்குது. ஸோ இதில் இந்த மாதிரி வகுப்புகள் பற்றின நோட்டிஃபிகேஷன்ஸ் மெசேஜஸ் உங்களுக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் குரூப்பில் ஆட் பண்ணுவோம். ஆல்ரெடி இருந்தீங்கன்னா கிடைச்சிட்ருக்கும், இல்லாதவங்க உங்கள் நம்பர் ஷேர் பண்ணலாம். உங்கள் எல்லா சார்பாக பிரபுஜிக்கு நன்றி தரணும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஓம் தத் சத். ஸ்ரீ பிரபுபாத் கீ ஜாய். ஓகே.